நான் இசைக்கூத்து விவசாயி. இந்த புளியங்குடியில் புது புது ரகங்களை அறிமுகப்படுத்தல மிகுந்த ஆர்வம் உள்ளவங்க. AD 1715 ரகத்தை முயற்சி உள்ளவங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இந்த ரகம் கிடச்சிது எனக்கு. TFL தான் கிடச்சிது, AD 1715. இப்போ அது அநேகமாக AD 59 பேரில் ஆடுதுறை நெல்லராஜ் நிலையத்துலேருந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஃபார்ம் வந்து 4 ஏக்கரில் அமைஞ்சிருக்கு. 4 ஏக்கர் நெல் வந்து கொஞ்சம் எங்களுக்கு பருவநிலை ஒத்துழைக்கணும். 35 நாளில் நட்டேன். ஆக்சுவலாக 25 நாளைக்குள்ள நட்டோம்னா இன்னும் நல்ல பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். நெல் சாயலை, என்னுடைய நண்பர் ஒரு ஆள் இதே ரகம் நட்டுருக்காங்க, 25 நாள் நட்டுருக்காரு. ஈல்டும் 50 அளவுக்கு ஈல்டு இருக்குது, நோய் தாக்குதலே இல்லை. நான் முக்கியமாக சொல்லணும், என்னுடைய 4 ஏக்கர் ஃபார்மும் ஆர்கானிக் ஃபார்ம். ஆர்கானிக்காக மருந்து அடிக்க மாட்டோம், பூச்சி மருந்து அடிக்க மாட்டோம். இந்த வேப்பெண்ணெய் மற்றபடி பெரிய ரசாயன உரங்கள் எதுவும் போடுற இயற்கை வளத்தில் உள்ள குப்பை சாணி இந்த மாதிரி ஐட்டங்களை போட்டு மகசூல் நல்லா இருக்குது. நல்ல பயிர் நல்லா இருக்குது, நோய் தாக்குதலே இல்லை. இந்த பெரும்பாலும் குருத்து பூச்சி தாக்குதல் எனக்கு எல்லா ரகத்துலையும் வரும், இதில் வரல, நல்லா இருக்குது. நெல் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. போட நெல்லுக்கு எங்கள் ஏரியாவில் தென்மேற்கு பருவத்தோடு கேரளா பார்டரில் இருக்கிறனால அம்பைப்பானார் உருட்டு நெல், இட்லி அரிசிக்கு உகந்த நெல் அம்பைப்பானார் பெரிய அளவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்பைப்பானாருக்கு சத்தும் குறையாமல் இந்த நெல் இருக்குது. 5 நாள் கம்மியாக இருக்குது அம்பைப்பானாரில். இந்த வருஷம் 2024 அதிகமான வெப்பம், ஜனவரியில் சாரி மார்ச்லேருந்து பார்த்திங்கன்னா கடுமையான வெப்பம் இருந்தது. இந்த வெப்பத்தையும் தாங்கி நல்லபடியாக பயிர் வந்திருக்கு. வெப்பம் வெறுமை பயிராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எவ்வளோ வெப்பத்தை வேணாலும் இது தாங்கி வளரக்கூடிய ஒரு நல்ல ரகமாக தெரியுது. மற்ற ரகங்கள்லாம் சுருண்டுறது, நிறைய பூச்சி நோய் தாக்குதலுக்கிறக்காது. நிறைய பேர் 2-3 மருந்து அடித்தாங்க பக்கத்து வயலுக்காரங்களாம். இதுக்கு நாங்கள் மருந்தே அடிக்கலை, மருந்து அடிக்கக்கூடாதுங்கிற வயலாக்கிறதுனால அது ஒரு காரணம். பட் அதையும் தாங்கி இந்த ரகம் நல்லா இருக்குது. நான் விவசாயம் பண்ணது சாதாரணமான முறையில் பண்ணியிருக்கேன், எந்த விதமான ரசாயன உரம் போடாமல் வைக்காமல் பண்ணியிருக்கோம். இதுக்கே நல்ல ரிசல்ட் கிடைக்கும்போது மற்றபடி ரசாயன உரம் பயன்படுத்தி சாதாரண விவசாயம் பார்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்ல பெட்டர் ரிசல்ட், இதை விட பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஹெக்டேருக்கு 7 டன் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. விவசாயிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமான ரகமாக தான் இது தெரியுது.